ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது வீடியோட எண்டில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். முள்ளங்கி, ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சம் வெண்டைக்காய், கொஞ்சம் கோவக்காய் எடுத்துருக்கிறேன். இன்னும் சில திங்ஸ்லாம் தேவைப்படும். அது என்ன, கொஞ்சம் வந்து டூத் பிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கத்தி தேவைப்படும், ஒரு ஷார்ப்பான கத்தி. அதுக்கப்புறம் ஒரு பவுல் தேவைப்படும். இது ஒரு ஷார்ப்னர், இது வந்து வெஜிடபிள் ஷார்ப்னர். சும்மா நான் எக்ஸிபிஷனில் பார்த்தேன், அதை சும்மா யூஸ் பண்ணுறதுக்காக, வீடியோக்காக அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பீட்ரூட்டையும் தோல் சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பான கத்தியாக இருக்கட்டும், அப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நம்ம பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியிலையும் நல்லா நான் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். அந்த முள்ளங்கியோட கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, மேல் பகுதி நல்லா பெருசாக இருக்கும், அந்த கீழ்ப்பகுதி கூர்மையாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் இந்த மாதிரி நம்ம அதை சுற்றி ஒரு அஞ்சு வெட்டு, ஒரு சின்ன சின்னதாக ஷார்ப்பாக வெட்டினீங்கன்னா அது அப்படியே தனியாக நிற்கும். அதை நீங்கள் பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பூ மாதிரி வந்துடும். அதே ஃபார்முலா தான் நான் கேரட்டுக்கும் பண்ணியிருக்கேன். ஒரு அஞ்சு பெட்டல்ஸாக கட் பண்ணி அதை கீழ்ப்பகுதியிலேருந்து அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பிச்சு எடுத்திருக்கேன். அதே ஃபார்முலா தான் பீட்ரூட்டுக்கும். ஒரு சின்ன லேயரை தனியாக பிச்சு எடுத்துட்டு அதில் ஒரு அஞ்சு லேயர் நம்ம கட் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற பாட்டை மட்டும் அப்படி தனியாக அப்படி சின்னதாக ஒரு ஒரு மூமெண்ட் கொடுத்தோன்னா அது வெளியே தனியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ அதே ஃபார்முலா தான் கோவக்காவுக்கும் நான் பண்ணுறேன். கோவக்காயிலையும் ஒரு கோவக்காய் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதில் கஷ்டமானது பீட்ரூட் தான். இப்போ நம்ம நாலு இதும் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த வெண்டைக்காவை நான் வந்து எதுக்கு எடுத்திருக்கேன்னா, சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை ஒரு நாலு பகுதியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது ஒரு டெக்கரேஷன் பார்ட்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னோட அந்த இலைகள். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க அந்த முள்ளங்கி, பீட்ரூட்டு, கோவக்காய், கேரட்டு எல்லாத்தையும் நான் வச்சுருக்க அந்த டூத் பிக்கில் அதோட கார்னரில் ஸ்டிக் பண்ணி நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், கலர் கலராக இருக்கிற ஃப்ளவர்ஸ் மாதிரி தெரியும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நான் இதை வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டில் வந்து ஒரு பாட் எடுத்துகிட்டு அதில் ஒரு பொக்கே மாதிரி நான் இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இதில் வந்து அந்த லீவ்ஸ் இருந்தது இல்லையா, முள்ளங்கியோட மேல் லீவ்ஸ், அதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு இந்த எல்லா ஃப்ளவர்ஸ் நான் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள் ஃப்ளவர்ஸையும் அதில் டெக்கரேட் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் இந்த வெண்டைக்காவையும் நான் அதை சொருகி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய்க்குள்ளே வந்து நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்கும். வெண்டைக்காய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸையும் மேலே தூவி விட்டுட்டு அது பார்க்க ஏதோ பீட்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் ஃப்ளவர் பொக்கே, ஒரு சின்ன பாட், வெஜிடபிள் பாட் மாதிரி ஆயிடுச்சு. இது தூரத்துலேருந்து பார்க்க வெஜிடபிள் மாதிரியே தெரியாது. அதுக்கு மீதி இருந்த நிறைய வெஜிடபிள்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை நான் என்ன ஒருன்னா ஒரு ஹேண்ட்மேடு ஃப்ளவர் பொக்கே மாதிரி பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு தோணும். நான் ரொம்ப வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே ராவாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு தான். குழந்தைங்க கூட இதை ராவாக சாப்பிடுவாங்க, அதனால் இது வந்து வேஸ்ட் ஆகாது. இதை நம்ம அப்படியே ஆஃப் பாயில் பண்ணி கூட இதை நம்ம வந்து குழந்தைங்கக்குள்ள கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இது பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.